Hi everyone, this is Vimal. Welcome to our channel Wealth School of Banking. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்க பேசிக் அண்ட் ஹை லெவல் கொஷின்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு மெத்தட் ரெண்டு பேர், அதாவது ஒரு ஏ இல்லைனா பி அந்த மாதிரி ரெண்டு ஒர்க் பண்ணுறவங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் அந்த ரெண்டு பேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா ஓகேவா எவ்வளோ நாளில் ஒர்க்க முடியும். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள் ஓகேவா அதை பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஃபஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ரீட் பண்ணிடுறேன் ஓகேவா. எக்ஸ் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 20 days அண்ட் ஒய் கேன் டூ இட் இன் 30 days, தென் ஃபைன் த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஒர்க் ஓகேவா. அதாவது எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 20 days வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அண்ட் ஒய் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 30 days வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்னென்னா ஃபஸ்ட்டு ஓகேவா, இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஒர்க்கிங் டுகெதர், இப்போது எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ நாளில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஓகேவா. இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷனல் மெத்தட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா யூனிட் மெத்தட் சொல்ல போகிறேன். அப்புறம் சால்வ் பண்ணுற எல்லா சம்முமே வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிட் மெத்தட் வச்சு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க ஓகேவா. இப்போது ஃபஸ்ட் நமக்கு என்ன சொன்னேன் நான், எஃபிஷியன்சி இன்ட்டு டைம்ஸ் ஈக்குவல் டு ஒர்க், ஆமாம் தானே. அப்போது எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 days அப்படின்னு சொன்னேன்னா, அப்போது எக்ஸோட எஃபிஷியன்சி நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ எக்ஸ் அப்படிங்கிறவரோட எஃபிஷியன்சி எவ்வளோ வரும், எவ்வளோ நாள் 20 days ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரா ஓகேவா. ஓகே, அப்போ எக்ஸ் எவ்வளோ வரும், எஃபிஷியன்சி 1/20. ஒய் வந்து பார்த்திங்கன்னா 30 days இல்லையா, ஸோ 30 = 1/30. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் 1/20 ப்ளஸ் 1/30, எல்சிஎம் எடுத்தோன்னா 60. ஸோ 2 + 3 = 5/16 = 12. ஸோ நமக்கு எவ்வளோ வரும்னா 1/12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது இது ஒரு நாளோட ஒர்க்கு ஓகேவா. அப்போங்க நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வேணும்னா என்ன சொன்னேன் நான், அது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு நாளோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1/12னா அதோடய டோட்டல் ஒர்க் இதோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஓகேவா. இதோட இன்வெர்ஸ் என்னது, 12. ஸோ 12 days, அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து 12 days அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஓகேவா. சரி ஓகே, இப்போது இந்த மாதிரி கொஷனுக்கு, அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்களா அந்த மாதிரி கொஷனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குது. ஜஸ்ட் அந்த மெத்தட் நான் சொல்கிறேன், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்புக்கு மட்டும்தான் செட் ஆகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் செய்கிறாங்களா, ஏ வந்து பார்த்திங்கன்னா தனியாக செஞ்சால் இவ்வளோ நாள், அதாவது பி வந்து பார்த்திங்கன்னா தனியாக செஞ்சால் இவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஷின் இருக்குல்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது, எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 days, ஒய் 30 days இருக்கா, ஸோ அந்த டைப் தான். அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் இப்போ சொல்கிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. என்னென்னா அது ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா மாதிரி தான், ஏ ப்ளஸ் பி டிவைட் பை, சாரி ஏபி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி ஓகேவா. ஏபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற நம்பர் ஆஃப் டேஸ் தான் சரியா. இப்போது ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் செய்கிற டேஸு, பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் செய்கிற டேஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ வரும், 20 × 30 / 20 + 30 எவ்வளோ வரும், 600/15 வருமா, முடிச்சோன்னா 12. ஸோ 12 days வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும் அப்படிங்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரெண்டு பேர் பற்றி மட்டும் சொன்னாங்களா அப்போ மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா செட் ஆகும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க. அப்படி வரும்போது மட்டும் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க, மற்றபடி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க ஓகேவா. சரி ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் யூனிட் மெத்தட், இதே கொஸ்டின் யூனிட் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஓகேவா. யூனிட் மெத்தட் ஆர் எல்சிஎம் மெத்தட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. என்னன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 days செய்கிறாங்க, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 days செய்கிறாங்களா ஓகேவா. இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாளில் செய்வாங்க, அதுதான் நமக்கு கொஸ்டின் ஓகே.
ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்குமான எல்சிஎம் எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ எல்சிஎம் எவ்வளோ வரும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நாமளாக வந்து பார்த்தீங்கன்னா எல் டிவிஷன் போட்டும் கண்டுபிடிப்பீங்க. இப்போ 20, 30 அப்படின்னு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து பார்த்தீங்கன்னா 2×3 இப்படின்னு போட்டும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா பெரிய நம்பரோட மல்டிபிள்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே இருக்குன்னா 20, இது 30. இப்போ இந்த நம்பர் தான் வரணும். இப்போ 20-ஐ 30-ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டிவைட் பண்ண முடியாது. இப்போ 30-ஓட அடுத்த மல்டிபிள் எடுத்துக்கோங்க. இப்போ 30-ஓட அடுத்த மல்டிபிள் என்னது? 60-ஆ. ஸோ 60-ஐ வந்து பார்த்தீங்கன்னா 20-ஓட கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்மளோட எல்சிஎம்மும் கூட. ஓகேவா? அப்படியே எடுத்துக்கோங்க, அதுவே நமக்கு போதும். இப்போ 20, அதாவது 60 டிவைட் பை 20-னா எவ்வளோ வரும்? ஜஸ்ட் 60 டிவைட் பை 20-னா 3-ஆ. அப்போது எக்ஸோட பர் டே யூனிட் எவ்வளோன்னா, ஒரு நாளைக்கு அவன் 3 யூனிட் செய்வான் அப்படிங்கிறது தான். இப்போ அந்த 60 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட் நம்பர் ஆஃப் ஒர்க்ஸு, அதாவது 60 யூனிட்ஸ். ஓகேவா? அவ்வளோ யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதில் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா 3 யூனிட்ஸ். ஓகேவா? அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒய் எவ்வளோன்னா 60 டிவைட் பை 30 நம்ம போட்டோன்னா 2 வருமா? ஸோ ஒய் ஒரு நாளைக்கு 2 யூனிட் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவான். இப்போ அவங்க கேட்குறது என்னது? இப்போ ஜஸ்ட் இதை மறந்துடுங்க, இது இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேவா? இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது. ஓகே? இப்போ என்ன சொல்லியிருக்கானுங்க, எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை முடியும் தானே கேட்டிருக்காங்க. ஓ, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் செய்வாங்க? 2+3 5 யூனிட்ஸா? நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 60 யூனிட்ஸ். ஜஸ்ட் நான் இது என்ன சொன்னேன், எஃபிஷியன்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கா? ஸோ டைம்னா ஃபார்ம்ல என்ன? டைம்ஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைட் பை எஃபிஷியன்சி தானே? சரியா? இப்போ எவ்வளோ ஒர்க் இருக்குது டோட்டலாக? 60. பர் டேக்கான எஃபிஷியன்சி எவ்வளோ? 5. ஸோ 60 பை 5-னா 12 டேஸ். ஓகேவா? டைம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் சொல்லியிருக்காங்க? டேஸில் சொல்லியிருக்கானுங்களா இல்லை ஹவர்ஸில் சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா? இது ஜஸ்ட் யூனிட் மெத்தடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷன் மெத்தட் மாதிரி தானே இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்து தான் கண்டுபிடிச்சோம். அப்படிங்கும் போது இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ட்ரெடிஷன் மெத்தடும் சரி இல்லை யூனிட் மெத்தடும் சரி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் கேட்குற கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரா விட்டுட்டு போயிடுறாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா யாரா பாதி எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? யூனிட் மெத்தட் ரொம்ப இது வரும். ஒரு 99% கொஷினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் மெத்தட் வச்சு மட்டுமே ஒர்க் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரெடிஷன் மெத்தட் அதாவது ஃப்ராக்ஷன் மெத்தடுக்கு நம்ம போகலாம். ஓகேவா? இப்போது செகண்ட் கொஷின் என்னென்னா, இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் டுகெதர் ஸ்டார்டட் ஆஃப்டர் 6 டேஸ், எக்ஸ் லெஃப்ட் த ஜாப், இன் ஹவு மெனி டேஸ் கேன் ஒய் அலோன் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருமே செஞ்சிட்டே இருக்காங்க. 6 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அந்த ஜாப்பை விட்டு போயிட்டார்னா ரிமைனிங் இருக்க ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஒய்க்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா? ஆக்சுவல் தான் இது ஃபஸ்ட் டைம் நம்ம சால்வ் பண்ணது தான். 60 யூனிட்ஸு. ஓகே, இன்டூ 3 இன்டூ 2. ஜஸ்ட் நமக்கு இது தேவையில்லாதது. இப்போ என்ன சொல்லியிருக்கானுங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா? அதுக்கப்புறம் தனியாக செய்கிறது ஒய் மட்டும்தானே? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து எவ்வளோ நாளில் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதாவது எஃபிஷியன்சி, டைமு, ஒர்க். ஓகேவா? இப்போ எவ்வளோ இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸா? எவ்வளோ நாள் செய்கிறாங்கன்னா 6 டேஸ் செய்கிறாங்க. நமக்கு தெரியும் எஃபிஷியன்சி இன்ட்டு டைம்ஸ் ஈக்குவல் டு ஒர்க் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ எவ்வளோ முடியும், இப்போ 5×6-னா 30 யூனிட்ஸா? ஆமாம் தானே? அவங்க கேட்குறாங்க என்னென்னா, இப்போ 6 நாள் செஞ்சுட்டு எக்ஸ் லெஃப்ட் ஆகிடுறாரு, ரிமைனிங் இருக்கிறத ஒய் தனியாக செஞ்சார்னா எவ்வளோ நாளில் செய்வாங்க அப்படிங்கிறது தான். இப்போ டோட்டல் யூனிட்ஸ் 60, நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 30 யூனிட்ஸ். இப்போ ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ இருக்கும், 30 யூனிட்ஸா? அதை ஒய் தனியாக செய்ய எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நமக்கு டைம்ஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைட் பை எஃபிஷியன்சி. அப்போ எவ்வளோ வரும், 30 டிவைட் பை 2-னா 15 டேஸ். ஓகேவா? அப்போது ரிமைனிங் இருக்க ஒய் ஒர்க்கை
ஒய் மட்டும் தனியாக செய்ய எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நாள் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது லெஃப்ட் ஆகிட்டு போகிறாங்க, ஓகேவா, அதை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது எஃபிஷியன்சி மெத்தட், சாரி யூனிட் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணும்போது ஜஸ்ட் இது ஈஸியாகவே முடிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க என்னென்னா யார் யார் சேர்ந்து எவ்வளோ நாளில் செய்கிறாங்க, ஓகேவா, எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு, ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் செய்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து செய்கிறாங்க, 6 நாள் செய்கிறாங்க. ஓகேவா? 6 நாள் இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருமே செஞ்சாங்கன்னா 5 யூனிட் முடிச்சிருப்பாங்க. 6 நாள் அதுவே ஒரு நாளைக்கு 5 யூனிட்னா 6 நாளைக்கு 30 யூனிட் முடிச்சிருப்பாங்க. இவ்வளோ ஒர்க் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ரிமைனிங் இருக்க ஒர்க் எவ்வளோ 30 யூனிட்ஸா, ஓகேவா? ஏன்னா டோட்டல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 60 யூனிட்ஸு, அதில் ரிமைனிங் இருக்கிறது 60 யூனிட், எனக்கு அது முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அதை ஒய் மட்டும் தனியாக செய்கிறாரு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நமக்கு டைம் தான், டைம் என்னது, ஒர்க் டிவைட் பை எஃபிஷியன்சியாக. ஸோ டோட்டலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30, ஒன் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோடது எவ்வளோனா 2. ஸோ டோட்டலாக எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டேஸ் ஆகும். ஓகே? இப்போது தேர்டு கொஸ்டின் என்னென்னா, இஃப் ஒய் டஸ் த ஒர்க் ஒன்லி ஃபார் ஆஃப் அ டே டெய்லி, then in how many days x and y together will complete the work அப்படினு சொல்லிருக்காங்களா? அதாவது y என்னன்னா பாதி நாள் மட்டும் தான் வர்க் பண்ணுவாராம். ஓகேவா? அப்படி என்றால் y-யும் x-உம் சேர்ந்து அந்த வர்க்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ y, ஓகேவா, ஃபுல் டே வர்க் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா 2 யூனிட் முடிப்பாரா? அவங்க சொல்றாங்க என்னன்னா பாதி நாள் தான் வர்க் பண்ணுவாங்க அப்படினு சொல்றாங்க. பாதி நாள்னா என்ன சொன்னே நானு, எவ்வளோ ஒர்க்கு இருக்கோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது பாதியாக நமக்கு குறைஞ்சிடுமா? இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு நாள் அவ்வளோ எஃபிஷியன்சி எவ்வளோ 2 யூனிட் செய்வாரா? அது ஒன் டேக்கான எஃபிஷியன்சி. நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னா 2 யூனிட்ஸ். ஓகேவா? அப்படின்னா ஹாஃப் டேக்கு எவ்வளோ வரும், அதில் பார்த்தீங்கன்னா 2 டிவைட் பை 2னா 1 யூனிட்ஸ் தான். ஓகேவா? அதாவது ஒய் வந்து பார்த்தீங்கன்னா பாதி நாள் தான் ஒர்க் பண்ணுவாரா, டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா பாதி நாள் தான் ஒர்க் பண்ணுவார், மீதி நாள் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாதி நாள்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ யூனிட்ஸ் தான், ஒய்யோடது வந்து பார்த்தீங்கன்னா 1 நாளைக்கு 1 யூனிட் தான், எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தான் ஒர்க் பண்ணுறாரு, அவர் 1 நாள் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 3 யூனிட்ஸு, சரியா? இப்போது எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய், ஓகேவா, ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாளில் செய்வாங்க அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. இப்போ ஒய் பாதி நாள் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூனிட்டாக 1 யூனிட்டு. ஸோ 3 ப்ளஸ் 1னா 1 நாளைக்கு எவ்வளோ யூனிட் தான் முடிப்பாங்க, 4 யூனிட்ஸ் தான் முடிப்பாங்க. ஆமாம் தானே? அப்போது நமக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்குது, 60 யூனிட்ஸா. நமக்கு டைம் கேட்குறாங்க, டைம் ஈக்குவல் டு ஒர்க் டிவைட் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க்கு 60 டிவைட் பை 4 அப்படின்னா எவ்வளோ ஆகும், 15 டேஸ். ஓகேவா? இதில் என்னென்னா கொஸ்டினு, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா பாதி நாள் ஒர்க் பண்ணுறாரு, அது மட்டும்தான் சின்ன சேஞ்சு, வேறு எதுவும் இல்லை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒய் ஒரு ஃபுல் டே ஒர்க் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா 1 நாளைக்கு 2 யூனிட் முடிப்பார், அதாவது 1 டே தான் வந்து பார்த்திங்கன்னா 2 யூனிட்ஸ். அவங்க சொல்கிறாங்கன்னா ஹாஃப் டே தான் ஒர்க் பண்ணியிருப்பார், ஹாஃப் டேக்கு அப்போ எவ்வளோ வரும், அதுலேயும் பாதி குறைச்சிட்டாங்கன்னா எவ்வளோ வரும், 1 நாளைக்கு 1 யூனிட். ஓகேவா? ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஒய் பாதி நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்களா, அதுக்கப்புறம் என்னென்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாளில் ஒர்க் முடிப்பாங்க, எஸ் எக்ஸ் ஆஸ் யூஷுவல் தான் 1 நாளைக்கு 1 யூனிட் செய்கிறாருனா 3 யூனிட் செய்கிறாரு, ஒய் பாதி நாள் தான் செய்கிறாரு அப்படிங்கிறதுனால 1 யூனிட் தான் முடிச்சிருப்பார். ஓகேவா? அப்போ டோட்டல் எவ்வளோ யூனிட்ஸ் வரும், 1 நாளைக்கு 4 யூனிட்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகும். நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ், எவ்வளோ டேஸ்னா டோட்டல் ஒர்க் டிவைட் பை எஃபிஷியன்சி. இப்போ டோட்டல் ஒர்க்னா 60 யூனிட்ஸு, 1 நாளுக்கான எஃபிஷியன்சி எவ்வளோ, 4 யூனிட்ஸ். ஸோ சால்வ் பண்ணும்போது நமக்கு 15 டேஸ்ன்னு கிடைக்கும். இப்போ லாஸ்ட் க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர் அண்ட் எக்ஸ் குவிட்ஸ் 10 டேஸ் பிஃபோர் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட், இன் ஹவு மெனி டேஸ் வில் த ப்ராஜெக்ட் பி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த ஒர்க் பி கம்ப்ளீட்டட், அதாவது என்னன்னா இப்போ எக்ஸ் அண்டு ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். ஓகேவா? ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா அந்த ஒர்க் முடியறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுறாரு, எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவிட் பண்ணிடுறாரு. ஓகேவா? அப்படின்னா அந்த டோட்டல் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு யார் யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1 நாளைக்கு எவ்வளோ யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா 1 நாளைக்கு 5 யூனிட்ஸு. ஓகேவா?
பட் அவங்க என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் குவிட்ஸ் 10 days பிஃபோர் த ஜாப் கம்ப்ளீட்டட். ஓகேவா, அந்த 10 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் குவிட் ஆகிடுறாரு. அப்போ எனக்கு அந்த 10 நாள் யார் மட்டும் செஞ்சுருப்பாங்க, எக்ஸ் அண்ட் ஒய் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் குவிட் ஆகிடுறாரா, அப்போ லாஸ்ட்டு 10 டேஸ் யார் மட்டும் செஞ்சுருப்பாங்கன்னா ஒய் மட்டும்தான் செஞ்சுருப்பாங்க. ஓகே சரியா, மீதி இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சுருப்பாங்களா, அந்த 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸ் குவிட் ஆகிடுறாரு. சரியா, அப்போ அந்த லாஸ்ட்டு 10 டேஸில் ஒய் கம்ப்ளீட் பண்ண யூனிட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது, அதாவது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சால் மீதி இருக்க யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் செஞ்சுருப்பாங்க, அது எவ்வளோ நாளில் செஞ்சாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ லாஸ்ட்டு 10 டேஸ்னால் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட்னால் டோட்டல் ஒர்க் எவ்வளோ போயிருக்கும், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைமா. லாஸ்ட்டு 10 நாள் செய்கிறாரு, ஒரு நாளோட எஃபிஷியன்சி 2. ஓகேவா, அப்போ 10 நாள்னால் எவ்வளோ முடிச்சிருப்பார், 20 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக செஞ்சுருப்பாரா, மீதி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டோட்டல் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது அந்த 20 யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒய் மட்டும் தனியாக செஞ்சுருக்காரு, டோட்டலாக 60 யூனிட். ஓகேவா, யார் யார் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுது, எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருமே தானே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒய் அதில் லாஸ்ட் 10 நாள் செய்யும் போது 20 யூனிட் தனியாக முடிச்சிடுறாரு, மீதி இருக்க யூனிட்லாம் யார் யார் முடிச்சிருப்பாங்க, எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து முடிச்சிருப்பானுங்களா. ஓகே, இப்போ ரிமைனிங் இருக்க யூனிட் எவ்வளோ, ரிமைனிங் 40 யூனிட்ஸ். ஓகேவா, அது எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் செய்கிறாங்க. எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து எவ்வளோ, ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸா, இப்போ 40 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் டைம்ஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைட் பை எஃபிஷியன்சியா. இப்போ எவ்வளோ டோட்டலாக 40 யூனிட்ஸ் டிவைட் பை 5னா 8 டேஸ் செஞ்சுருப்பானுங்களா. ஓகே, இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து 8 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 40 யூனிட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பானுங்க. அதுக்கப்புறமா எக்ஸ் குவிட் ஆகிடுறாரு, கடைசி 10 நாள் ஒய் மட்டும் தனியாக செய்கிறாரு, தனியாக செய்யும் போது ஒரு 20 யூனிட் முடிக்கிறாங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ், ஓகேவா, எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ்னால் இங்கே ஒரு 8 நாள், இங்கே ஒரு 10 நாளா, இப்போ டோட்டல் டேஸ் எவ்வளோ வரும்னா 18 டேஸில் அந்த ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஜஸ்ட் யூனிட் மெத்தட் எல்லாத்துக்குமே செட் ஆகும், இது பார்த்துக்கோங்க. எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்லாம் மேக்ஸிமம் எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான். ஓகேவா, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் சேர்ந்தாங்கன்னா எப்படி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டேஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.